வணக்கம். இந்த திருமணம் தள்ளி போகிறதுக்கும் பித்தர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நல்ல அழகாக படிச்சிருக்காங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அந்த பொண்ணும் அழகாக இருக்குது, அந்த பையனும் அழகாக இருக்குது, ஆனால் திருமணம் நடக்கவில்லை. அது ஒரு கனவாக இருக்குது, நீண்ட நாள் இழுத்துக்கிட்டே போகுது. பாருங்கள், பெண்களுக்கு 25-26 திருமணம் நடந்துடணும், இல்லைனா 30-32 நடக்கும், இல்லைனா 36-38 நடக்கும். இப்படி தான் அந்த அளவு, அந்த திசைகள், புத்திகள் வரும்போது. ஆண்களுக்கு 26 நடக்கணும், இல்லைனா 30 நடக்கும், இல்லைனா 36 நடக்கும். சில பேருக்கு மட்டும் 40, அதற்கு மேலே திருமணம் பண்ணுறதே வேஸ்ட். ஏன்னா திருமண ஆசைகள் விட்டு போகும், அந்த ரொம்ப தாம்பத்திய பிரச்சனை எல்லாம் வரும். அதனால் திருமணம் தள்ளி போவதற்கும் இந்த பித்தர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, உங்களுக்கு சுலபமாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் இருக்கார், பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கார், அதில் நிறைய பணம் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பணம், வாடகை பணம் வருது, அதில் போய் சேருது, சேல்ரி போடுறது, அதில் போய் அக்கௌண்ட், நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இவர் தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டு இருக்கார், ஆனால் அந்த பணம் அப்படியே இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொருத்தர் பேங்கில் கடன் வாங்கியிருக்கார், எவ்வளவு வட்டி இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கார், ஆனாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது தாங்க பாவ புண்ணியம். போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் பேங்கில் டெபாசிட் ஆகி பணம் இருந்துக்கிட்டே இருக்குது. போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த கடனாக பேங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்பப்போ நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, இவர் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கார், முதலும் கட்டுறார், ஆனால் தீரவே மாட்டேங்குது. காலம் முழுவதும் கடனாளியாக இருக்கிறார். இவர் காலம் முழுவதும் புண்ணியவானாக இருக்கார், நிறைய எடுத்து எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த நிலைப்பாடு தான் போன ஜென்மத்தில் செய்த பாவம் புண்ணியம். அதான் எங்களுடைய ஜாதக சாஸ்திரத்தில் ஜனனி ஜென்ம சௌக்கியானான்னு ஒரு பாடல் போட்டிருக்கோம், அது இருக்கும். அதை வச்சு தான் நாங்கள் ஜாதகமே எழுதுவோம். போன ஜென்மத்தில் செய்த பாவமும் புண்ணியத்தின் அடிப்படையிலே தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் குழந்தையாக ஜனனம் ஆகிறீர்கள். ஆக இந்த திசையில், இந்த காலத்திலே நீங்கள் பிறக்கின்ற பொழுது உங்களுடன் வரக்கூடியது இந்த பாவமும் புண்ணியமும் நம்ம கூட வரப்போகுது. நம் மரணம் அடைஞ்சு போகும்பொழுதும் நம்ம கூட இருந்த பாவமும் வருது, புண்ணியமும் வருது. ஒரு ஜாதகம் எடுத்தீங்கன்னாக்கா அதில் உள்ள எந்த மனிதனும் வெறும் பாவியாக இருக்க மாட்டான், எந்த மனிதனும் வெறும் புண்ணியவனாக இருக்க மாட்டான். ஆக யோகங்கள் எவ்வளவு, தோஷங்கள் எவ்வளவு, இப்படி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு மனிதனுக்கு 50% யோகம் இருக்குது, 50% தோஷம் இருக்குன்னா அவங்க வாழ்க்கை சரிசமமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு சுமாராக இருப்பாங்க, அப்புறம் வாழ்க்கையில் படிப்படியாக உயர்த்துருவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா 20% தான் யோகம், 80% தோஷம் இருக்குது. அதான் அந்த பாவகர்மா புண்ணியகர்மா. இதை வச்சு பார்க்கும்போது இளம் வயதில் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதன் பிறகுதான் அவங்க முன்னுக்கு வருவாங்க. இப்படி இந்த திருமணம் தள்ளி போகிறதுக்கும் பித்தர்கள் ஆசீர்வாதம் இருக்கணும். இருந்தால்தான் நீங்கள் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம், அதுதான் உங்களுக்கு திருமணம். எல்லாரும் 7ஆம் இடம்ங்கிறாங்க, அது 7ஆம் இடம் நேரடியாக கலசரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் சரியாக இருந்தால்தான் அதுதான் பேஸ்மெண்ட்டு, அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை தரக்கூடிய, வாழ்க்கை துணைவி அமையக்கூடியது. குழந்தை பாக்கியம் இருக்கும், நல்ல மனைவி அமைவாங்க. இவை எல்லாம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்கின்ற பித்தர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். அந்த இடத்தில் தீய கிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ, தீய கிரகங்கள் பார்த்து கொண்டாலோ, நீங்கள் கண்ண முடின்னு சொல்கிறாங்க, 7 தலைமுறைக்கு பின்னால் போய் பார்த்தால் நிறைய துர்மரணங்கள், நிறைய பாவங்கள், மரத்தை வெட்டினது, பாம்பு அடித்ததுன்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதன் காரணமாக இந்த ஜாதகருக்கு இதுபோல் திருமண தடை நடக்குது. இப்படி நான் பல ஜாதகர்களை திறனாய்வு செய்து அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சித்த புருஷர்கள் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து அவர்களை அழைச்சிட்டு திருச்சி காவேரி கரையில் போய் அந்த பித்தர்கள் யார் யார் துர்மரணம் அடைஞ்சாங்களோ அவங்களுடைய யந்திரத்தில் வச்சு அதை வந்து அந்த பெற்றவங்களோ யாரோ, இப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்கார் பையன், அப்பா அம்மா வந்தாங்க போன பௌர்ணமிக்கு, காவேரியில் கொண்டு போய் அந்த பூஜையை செய்து அந்த அவர்களுக்கெல்லாம் சிலதர்ப்பணம் கொடுத்துட்டு அந்த கலஸ்தர யோகத்துக்காக பூஜைகள் பண்ணோம். அந்த நிகழ்ச்சியும் என்னுடைய நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அதோட அதுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு அனுப்புகிற பாருங்கள். அந்த பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்காக செய்தோம். இப்போது இது மாதிரி முன்னால் செய்தவர்களுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணம் நடந்துருச்சு. அதை கேள்விப்பட்டு தான் இப்போ அவங்களே வர்றாங்க, அவர் ஐயா வந்து பண்ணினார், அதனால் திருமணம், நல்ல திருமணம் நடந்துருச்சு. ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ திருமண தடை வருது அப்படின்னா என்ன காரணம்? பின்னோக்கி 7 தலைமுறைக்கு பின்னால் பார்க்கும்போது சில காரணங்கள், இந்த பூர்வ ஜென்ம அந்த புண்ணியஸ்தானம் அது சரியில்லை,
அது அதன் காரணமாக திருமணம் தடை வருது. அந்த பித்ருக்களுடைய ஆசி, நீங்கள் அந்த சிலதர்ப்பணம் கொடுத்து காவேரியில் அந்த பிண்டங்கள் கிடைச்ச பிறகு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கிரகங்களெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும், சுக்கரன் நல்லா வலுவாக இருக்கும், குரு நல்ல பார்வை இருக்கும், யோகங்கள் வந்திருக்கும், நல்ல திசை இருக்கும், நல்ல புத்தி இருக்கும். ஆனால் திருமணம் தள்ளிக்கிட்டே போகும். ஏன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வலி இல்லாததுனால பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்காத காரணத்தினால் இவர்களுக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது. இதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி இதுவரை 27 திருமணங்கள் நடக்காத திருமணங்களை நான் நடத்தி வைத்திருக்கிறேன். நிறைய நடந்திருக்கு. இந்த போன 25ஆம் தேதி பௌர்ணமி அன்று திருச்சி காவேரியில் ஒரு அற்புதமான ஒரு யாக பூஜை, இந்த சில தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த நிகழ்ச்சி இதோட சேர்த்து நீங்கள் பாருங்கள். அதை நான் சேர்த்து தான் புற நிகழ்ச்சியில் பதிவு செய்திருக்கிறோம். என்ன காரணம்னாக்கா, நம்மையே மீறிய சக்திகள் இருக்குது. இன்று இன்றைக்கி ராக்கெட் விடுற நேரம், சேட்டலைட் இருக்கிற நேரம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் சில நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னால் அது அப்படியே நடக்குது, எப்படியும் நடந்தே தீரும் என்று முன்னோர்கள் எழுதியிருக்காங்க. நம்மளுடைய மகான்கள் ஜோதிட வல்லுநர்கள் எல்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க ஜாதகத்தை பார்க்கின்ற நேரத்தில் இது இது விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பெண்டிங் இருக்குது, பாக்கி இருக்குது, அதாவது இந்த பேங்கில் வட்டி கட்டாத பாக்கி மாதிரி இருக்குது, இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரத்தினுடைய மிக முக்கிய நோக்கம். அதை நம்பிக்கையோடு யார் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ திருமண தடை இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஆக ஒரு திருமணம் நடக்காமல் போவதற்கு பித்ருக்கள் என்கின்ற அவர்கள் முன்னோர்கள் ஒரு காரணமாகவே இருக்கிறார்கள் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒவ்வொரு ஸ்தானத்தையும் பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும், 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்கணும், வீரியம் எப்படி இருக்குது அதை பார்க்கணும். நிறைய இடங்களை அனலைஸ் பண்ணி கடைசியில் கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடம் வலுவில்லாமல் நல்ல கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தால் பின்னோக்கி பார்த்தால் பித்ருக்களுடைய துர்மரணங்கள், அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் முழுவதும் இவருக்கு வந்து சேருது, இவருடைய பாவங்களும் அதோடு சேர்ந்துக்குது. அதனால் திருமணம் என்கின்ற சுபகாரியம், வீட்டில் வந்து கெட்டி மேளம் கேட்காமல் வாழைமரம் கட்டாமல் அந்த எல்லா பணம் இருக்குது, அழகு இருக்குது, படிப்பு இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, ஆனால் மனசுக்கேற்ற மணமகனோ மணமகளோ அமையவில்லை என்கின்ற ஒரு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருக்கு நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு நான் சொல்கின்ற அந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக 100% அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ உடனடி திருமணம் நடைபெற்றுவிடும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து அற்புதமான ஒரு யாக பூஜை. காவேரி கரை நம்ம தென்னகத்தில் இருக்கக்கூடியது, அங்கே வட இந்தியாவில் கங்கை, யமுனா, கோதாவரிலாம் இருக்குது. இங்கே இருக்கிறது காவேரி தான் அற்புதமான ஒரு புண்ணிய நதி. அந்த நதிக்குள்ளேயே இருந்து அந்த தீர்த்தத்தில் இந்த பித்ருக்களுக்கு பிண்டங்களை சமர்ப்பித்து காவேரி தாயினுடைய ஆசீர்வாதத்தோடு, பூமாதேவி ஆசீர்வாதத்தோடு, சூரிய பகவானுடைய நல்லாசியோடு, அதன் பிறகு கலஸ்திர யோகத்துக்கான அந்த யாக பூஜை செய்து அந்த பிரசாதத்தை அனுப்பி அவர் நெட்டியில் இட்டுக்கொண்டால் 48 நாட்களில் நல்ல செய்தி வரும். இது நம்பிக்கையான விஷயம். நிறைய பேருக்கு செய்து பலனளித்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் இது ஜோதிடம் சாஸ்திரம் சொல்கின்ற பூர்வ புண்ணியஸ்தான பித்ருக்களுக்குரிய சாந்தி பூஜை. அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம சாந்தி கொடுத்தோம்னா அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஒருவர் ஜாதகத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய தேவை. அதனால் அந்த சாந்தி பூஜை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் நல்ல செய்தி கெட்டி மேளம் மிக விரைவிலேயே கேட்கும். இந்த என்னுடைய அந்த நிகழ்ச்சியோட அந்த பூஜையினுடைய அந்த கிளிப்பிங் சேர்த்து அமைச்சிருக்க, தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். பாலனை காக்க அடியேன் வதன மழகுயில் காக்க, பொடிபொடி நெற்றை புனிதவேல் காக்க, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதி செய்வீரண்டும் வேலவர் காக்க, பேசிய வாயுதனை பெருவேல் காக்க. ஓம் காவேரி தீர்த்தம் சுபவஸ்து. ஓம் சகல பித்ருக்கள் ஆசீர்வதிஷ்ய. ஓம் சோக்கலோக பதவி சித்தைத்த. ஓம் குரு தேவதா பரதேவதா.